வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் செல்வம். பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நுகர்வோர் குழு கூட்டத்தில் சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் கே எம் சந்திரமோகன் கலந்து கொண்டு மக்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என வலியுறுத்தினார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நுகர்வோர் குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு வட்டார வளர்ச்சி அலுவலர் சுப்பிரமணி தலைமை தாங்கினார். சத்துணவு துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் திருமதி சௌந்தரி முன்னிலை வகித்தார். இக்கூட்டத்திற்கு சிறப்பழைப்பாளராக சமூக நுகர்வோர் நல பாதுகாப்பு சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு பேசும்போது, பர்கூர் வட்டாரத்தில் உள்ள நியாய விலை கடைகளில் எடை மோசடி நடைபெறுகின்றது. இதனை தடுத்திட வேண்டும். கிராம பகுதிகளில் உள்ள கிராமங்களில் சாலைகள், மேடு பள்ளமாக உள்ள சாலைகளை செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்படும் சத்துணவு மற்றும் முட்டைகள் தரமானதாக இருக்க வேண்டும். பர்கூர் பகுதி மக்களுக்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பேசினார். மேலும் இந்த கூட்டத்தின் போது பி கொத்தப்பள்ளி நுகர்வோர் சங்க தலைவர் சிவ சசிகுமார், வட்டார வளர்ச்சி துறை அலுவலர் பாரதி, வட்டார வளர்ச்சி அலுவலர் மேலாளர் சம்பத்குமார், இளநிலை உதவியாளர் முரளி மகேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள்.